நாமும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்தித்திருக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு கேள்வியோடு இன்றைக்கு வந்திருக்கோம். என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதிகமாக உதவி செய்கிறதா இருந்தால் யாருக்கு உதவி செய்ய போகிறீங்கன்ட்டு இன்றைய நேர்களில் அவங்கக்கிட்டேயே கேட்டு பார்க்கலாம். என்ன இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கு. நேர்கள்லாம் அங்கங்கே நிற்கிறாங்க. இப்போ அவங்கக்கிட்ட போய் பார்க்கலாம், இல்லை கேட்டு பார்க்கலாம், உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன, படம் என்ன, அதோட எனக்கு இருக்கிற கேள்விக்குரிய பதிலையும் அவர்கள்கிட்டயே கேட்டு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இன்றைய தினமும் நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியினூடாக எல்லாருக்குமே பிடித்த பாடல்களை கொடுத்துட்டு வந்திருக்கோம். அப்படியே கொடுத்துட்டு வந்த நேரத்தில் நம்மட சங்கம் அப்படியே ஒன்று சேர்ந்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் விரும்பி ஒரு பாடல் கேட்க போகிறாங்க. நாங்கள் எனக்கு ஒரு கேள்வியோடு தான் வந்திருக்கிறோம். அதாவது நீங்கள் யாருக்கு அதிகமாக உதவி செய்கிறதா இருந்தால் செய்வீங்க அப்படின்னு. சரி, இப்போ ஒரு சிங்கம் ஒன்று வந்திருக்குது, நான் இப்போ எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி. சரி, சிங்கத்துக்கிட்ட பேசி பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். எல்லாருமே சேர்ந்து வணக்கம் சொல்லலாம். ஓகே, இப்போ எல்லாருமே பேர் கேட்டு வரக்குள்ள டைம் முடிஞ்சிடும். அதனால சிங்கம் எல்லாருக்கும் சார்பாக வந்து பேசிடுவார். சரி, உங்களோட பேர் என்ன? சுகுணா. சுகுணா. சுகுணா எங்கேருந்து வந்திருக்கீங்க? அளவட்டில. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா? எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். சரி சுகுணா, நான் உங்களோட கேள்வி கேட்டதும் உதவி செய்கிறதா இருந்தால் எல்லாருமே சேர்ந்து யாருக்கு உதவி செய்வீங்க அப்படின்ட்டு. யாருக்கு? கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யவே மாட்டேன். நிச்சயமாக விளங்குது, எனக்கு யாரவே செய்ய மாட்டீங்க அப்படின்னு. நாங்கள் கிட்ட என்ன விட்டு இப்போ யாருக்கா உங்களை மனசில் ஒரு ஃபீல் ஒன்று வரும் இல்லையா, இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஏதாச்சும் சந்தர்ப்பத்தில் வந்திருக்கா? அவங்க ரொம்ப கலாய்க்கிறாங்க, பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. இல்ல, நாங்க உதவி செய்யறோம்னு சொன்னா உண்மையிலேயே இந்த மூலக்குடி அமர்த்தப்பட்ட இடத்துக்கு நாங்க எங்களோட உதவிகள் கட்டாயம் போய் சேரணும். என்னோட மூலக்குடி அமர்த்தப்பட்ட இடத்துல அவங்க சரியா ஒரு அடிப்படை வசதி இல்லாம இருக்கிறாங்க. அவங்க எல்லா விதத்தாலையும் இதுவரை காலமும் அவங்களோட இடத்தையே தெரியாம இருந்தவங்க இப்ப இடத்துக்கு வந்துட்டாங்க. இடத்துல வாழ்றதுக்கு சரியான வசதி இருக்காது. அவைகளுக்கான உதவி நாங்கள் கட்டாயம் அதை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டிய ஒன்று தான். அதை நாங்கள் கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து செய்யணும். இளைஞர்களாக சேர்ந்து எல்லாம் செய்யணும். நீங்களும் சேர்ந்து செய்யுங்க. நிச்சயமா. இவ்வளோ சிங்கத்துக்குள்ள இவ்வளோ ஒரு நல்ல மனப்பான்மையா, சான்ஸே இல்லை. இப்போ அவருக்கு பிடிச்ச ஹீரோ இருப்பாரு, ஹீரோயின்ஸ் இருப்பாங்க. பொதுவாக சங்கமாக வந்திருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு ஹீரோவை பிடிச்சிருக்கும். ஸோ அவர்கிட்ட கேட்டு பாப்போம், உங்களை பிடிச்ச ஹீரோ யாருங்க? உங்களுக்கு பிடிச்ச ஹீரோனு யார் சொல்லுவீங்க? எங்களோட ஹீரோ வினோத் மாஸ்டர். மூவில பார்க்க போனா சூர்யா. நாங்க எல்லாம் சூர்யா ஃபேன்ஸ். என்ன பேர் அவங்க மாஸ்டர்? வினோராஜ். வினோராஜ் எங்க அவரு? மாஸ்டர் பின்னால நிக்கிறாரு. என்ன அவருக்கு பப்ளிசிட்டி பிடிக்காது. நிச்சயமா. சரி, இப்ப என்ன பாட்டு கேட்போம் எல்லாரும்? எங்களுக்கு ஐ படத்துல இருந்து பூக்களே சற்று ஓய்விடுங்க. சரி, ஐ படத்துல இருந்து பாடல் கேட்டுருக்காரு. எல்லாரும் சேர்ந்து பாப்போமா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, எல்லாருக்குமா வேண்டி இப்ப ஐ படத்துல இருந்து பாடலை பாக்கலாம்.